हेलो फ्रेंड्स वेलकम टू मदुरा சமையல் இன்னைக்கு நம்மளுடைய மதுரா சமையல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம் முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது மதுரையில ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியும் கூட நம்ம வீட்லயே சுலபமா எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்துறலாம் இன்கிரிடியன்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க स्टव ऑन பண்ணிட்டு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க 1/4 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கங்க ஓரளவு வதங்கனா போதும் ரொம்ப பிரவுன் கலர்ல வதங்கணும்னு அவசியம் இல்ல और पच्च मिलगाव पुडिसा कट पन्नी सेत्तुकोंगा कोंजमा करिवेप्पिला सेत्तुक्कलाम सेत्तुट्टु वदक्कि विडुंगा इंद मादिरी वदंगना पोदुम और मीडियम साइज तक्कालिया पुडिसा कट पन्नी अदैयुम सेत्तुक्करेन सेत्तु इद नल्ला वदक्कि विडुंगा एण्णै नल्ला पिरिंजु वरणुम பாருங்க இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு பவுல்ல 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் 3 பரோட்டா சேக்க போறேன் 3 பரோட்டாவுக்கு 2 முட்டை ஓகே தான் பீட் பண்ண முட்டையும் சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டா மிளகாய் தூள் கூட கொஞ்சமா சேர்த்துக்கங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுக்கங்க இது கடையில வாங்குன சால்னா தான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட சிக்கன் கிரேவி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் நான் பரோட்டாக்கு வாங்குன அதே சால்னா தான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு 3 பரோட்டாவை மிக்ஸில சேர்த்து லைட்டா ஒண்ணும் பாதியமா கிரஷ் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க சால்னா பத்தல அப்படினா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈரப்பதமா இருக்க கூடாது இப்போ பாருங்க கரெக்ட்டா வந்துருச்சு இப்போ லைட்டா கொஞ்சம் நேரம் கொத்தி விட்டுக்கங்க நல்லா அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கங்க சால்னா நம்ம ரொம்ப சேக்க வேண்டாம் 3 பரோட்டாவுக்கு 1/4 கப் அளவுக்கு சால்னா கரெக்ட்டா இருந்துச்சு இப்போ பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியா வந்திருக்குது இதுவே போதுமான அளவு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனலா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நான் வாழை இலையில சர்வ் பண்ணியிருக்கேன் மதுரை ஸ்டைல் முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயாச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching.